SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. காக்க வேண்டிய வேலையே பயிர்களை மெஞ்சா சட்டத்தோட இரும்பு கரங்கள் உடம்பு பிடியாத்தான் இருக்கும். அங்கித் திவாரி தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளாக லைம்லைட்டில் இருக்கிற பேர் தான் இது. மத்திய அரசோட விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறையோட மதுரை மண்டல அதிகாரி தான் இந்த அங்கித் திவாரி. திண்டுக்கல்ல கவர்மெண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு கிட்ட 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கையும் களவுமா கைது செய்யப்பட்டவர். அப்போ சினிமா மாதிரி சேசிங்லாம் நடந்தது. அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபீஸ்க்கு கொண்டு போய் விசாரிச்சாங்க தமிழ்நாடு ஆபீசர்ஸ். மதுரை விஸ்வநாதபுரத்தில் இருக்கிற அமலாக்கத்துறை ஆபீஸ்ல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக நுழைஞ்சு ரெய்ட் பண்ணாங்க. அதே ஏரியாவில் இருக்கிற அங்கித் திவாரி வீட்டிலையும் ரெய்டு நடந்தது. அவரோட செல்போனையும் லேப்டாப்பையும் பறிமுதல் பண்ணாங்க. இதெல்லாம் போன 1ஆம் தேதி நடந்தது. மிட் நைட்டை கடந்தோம், 12 மணிக்கும் மேல இந்த பரபரப்புகள் நீண்டுச்சு. அங்கித் திவாரி பிடிபட்ட விவகாரம் மதுரையில மட்டுமில்ல, சென்னையிலையும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மதுரையில் அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்தில் புகுந்து சோதனை இட்டது போல சென்னையில் அமலாக்கத்துறை ஆஃபீஸ் இயங்குற சாஸ்திரி பவன்லையும் ரெய்டு நடக்கலாம்னு தகவல் பரவுச்சு. ஸோ ரெய்டு நடத்த வந்தா தடுக்கிறதுக்காக மத்திய பாதுகாப்பு படை நிறுத்தப்பட்டுச்சு. மத்திய அரசு விசாரணை அமைப்போட அலுவலகத்தில் மாநில காவல்துறை பிரிவு சோதனை நடத்துறதை ஏற்றுக்க முடியாதுன்னு மத்திய அரசு தரப்புலையும் மத்திய ஆளுங்கட்சியோட ஆதரவாளர்களும் கொடிபிடிச்சாங்க. அங்கித் திவாரி மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அவரோட ஜாமீன் மனுவை திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிடுச்சு. அடுத்த முயற்சியாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணார். தன் மேல லஞ்ச புகார் கொடுத்த திண்டுக்கல் அரசு டாக்டருக்கு எதிராக அமலாக்கத்துறையில எந்த கேஸும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி லஞ்சம் கேட்க முடியும்னு பெட்டிஷன்ல சொல்லியிருந்தார். பெட்டிஷன் ஹியரிங்குக்கு வந்துச்சு. அரசு தரப்புல தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா ஆஜரானார். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி முதல்ல 3 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு பேரம் பேசினதாகவும், அப்புறம் தன்னோட உயரதிகாரி ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு 51 லட்சம் ரூபாய்னு லஞ்சத்தொகையை ஃபைனல் பண்ணதாகவும், இதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் சுட்டி காட்டினார். ஸோ இந்த கேஸில் அமலாக்கத்துறை உயரதிகாரிகள் பல பேருக்கு தொடர்பு இருக்குன்னோ அங்கித் திவாரியே இதை ஒத்துக்கிட்டாருன்னோ கோட் பண்ணி காட்டினார் அசன் முகமது ஜின்னா. திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு மட்டுமல்ல, அவரை போல வெவ்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 75 பேர்கிட்ட லஞ்சம் வாங்க அங்கித் திவாரி ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த 75 பேரோட பெயர் பட்டியல், அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கித் திவாரியோட செல்போன் லேப்டாப் மூலமா கைப்பற்றப்பட்டிருக்கு. அங்கித் திவாரி ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ண பெட்டிஷன்ல குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயத்தையும் அரசு தரப்பு உடைச்சிட்டாங்க. திண்டுக்கல் அரசு டாக்டருக்கு எதிராக அமலாக்கத்துறையில எந்த கேஸும் இல்லைன்னு அங்கித் திவாரி சொல்லியிருந்தார். ஆனால் அந்த டாக்டர் மேலேயும் அவரோட மனைவி மேலேயும் அமலாக்கத்துறையோட மதுரை மண்டல ஆஃபீஸில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னும் அதுக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குதுன்னும் அரசு தரப்பில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அங்கித் திவாரிக்கு ஜாமீன் கொடுத்தா கேஸ் என்கொயரி சஃபர் ஆகிடும். ஏன்னா இடி உயரதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதால அவங்க அங்கித் திவாரியை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்கன்னும் அரசு தரப்பில் கோர்ட்டில் சொன்னாங்க. அரசு தரப்போட இந்த வாதங்கள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்ட ஜட்ஜ் சிவஞானம் அங்கித் திவாரியோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிட்டார்.
SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.